ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கள்ளியவரை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கள்ளியவரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு கள்ளியவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய நாரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பாதியை வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அவரைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். கள்ளி அவரை சொல்லலாம், இல்லை அப்படின்னா சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும், பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், காரத்திற்கேற்ப தனி மிளகாய்த்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் அதோடய பச்சை வாசனை போகும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா இந்த அவரை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும். இருக்க குவான்டிட்டியில் ஒரு 1/2 லெவல் அளவுக்கு தண்ணி விட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ அது நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் அப்படியே கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புளி, ரொம்ப கம்மியாக புளியில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நான் நல்லா கரைச்சி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்ல குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அந்த புளியெல்லாம் கொதிச்சு புளியோட பச்சை வாசனைலாம் போன பிறகு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கள்ளியவரை குழம்பு பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு கொடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சுவை கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருங்களா, கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.